டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இறையருளின் குருவொருளின் துணையோடு நாம் திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் முதல் தந்திரத்தில் உபதேசத்தை முடித்தோம் அதற்கு பிறகு நிலையாமையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் யாக்கை நிலையாமை பற்றி சென்ற வாரம் பார்த்தோம் இந்த ஒரு பாடல் யாக்கை நிலையாமை என்ற அதிகாரத்தில் நாடக பாங்கில் திருமூலர் சொல்லியிருக்கார் ட்ரமாட்டைஸ் பண்ணுறார் நிலையாமை ஒருவர் இறந்து போகிறார் நாம் இறந்து போகிறத நாள்தோறும் பார்க்குறோம் இந்த புத்தர் சொன்ன கதை தான் புத்தர்கிட்ட போய் ஒரு பெண் தன்னுடைய சின்ன மகன் குழந்தை இறந்து போய்ச்சி உயிர் எப்படியாவது பிழைத்து தர வேண்டும் என்றார் புத்தர் என்ன செய்ய முடியும் அந்த பெண்ணோ கேட்குது உணர்ச்சி வசப்பட்ட நிலை குழந்தை இறந்து போச்சு அவர் சொன்னார் இந்த ஊரில் போய் உன் ஊர் எதுன்னு கேட்டால் பக்கத்தில் சொன்னாங்க அந்த ஊரில் போய் எந்த வீட்டில் எந்த யாருமே இறக்காத ஒரு வீட்டில் கொஞ்சம் வாங்கிட்டு வான்னு சொன்னார் அந்த பெண் அப்படியே நம்பி ஓ புத்தர் தன் குழந்தையை பிழைக்க பிழைக்க வைத்து விடுவார் என்று நம்பி தன் ஊரில் போய் எல்லார் வீட்லேயும் கேட்டால் ஒவ்வொரு வீட்லேயும் கதை சொல்கிறாங்க போன மாதம் தான் எங்கள் பெரிய பேர் செத்தார் அதுக்கு முன்னே எங்கள் தாத்தா செத்தார் இப்படி எல்லார் வீட்லேயும் யாரோ இறந்து தான் இருப்பாங்க முன்பே சொன்னது போல் நிலையாமையே நிலையாக உள்ளது உலகு அந்த பெண் அப்பொழுதே புரிந்து கொண்டால் பெண்ணுக்கு விஷயம் தெரிந்து விட்டு புத்தரிடம் வந்து ஆசை பெற்று கொண்டு போனதாக புத்தர் வரலாற்றில் ஒரு கதை உண்டு இங்கேயும் தினந்தோறும் நாம் பார்க்குற அந்த இறப்பு நிகழ்ச்சியை ட்ரமடைஸ் பண்ணுற நாடகமாக்கி நமக்கு அப்படியே சுவையை கூட்டுகிறார் திருமூலர் ரொம்ப அழகான ஒரு 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 காட்சிப்படுத்துகிற எப்படி தொலைக்காட்சியில் திரைப்படத்தில் ஒரு காட்சிப்படுத்துவாங்களே இறப்பு நிகழ்ச்சி அது திடீர் இறப்பு அதை இந்த பாட்டில் சொல்கிற நூற்றி நாற்பத்தஞ்சாவது பாட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே இவ்வளோதான் வாழ்க்கை என்ன பண்ணுறாங்களாம் அவர் இறந்துட்டார் அது வரைக்கும் குடிக்க தண்ணி கொடுத்துருக்க மாட்டான் நான் வெடிக்க சொல்றது பல பேர் எவா குடிக்க ஒரு தண்ணி கொடுப்பா அது தண்ணி கொடுக்குமான்னு சும்மா அங்கே பார்த்து வணக்கம் போடுறேன் நீ வணக்கமே வேண்டாம் டம்ளர் தண்ணி கொடு குடிக்க நான் பைய தூக்கிட்டு வரேன் கூட வந்து என் பைய தூக்கி உதவி செய் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு அவர் இருக்கிற போர் எவனும் கண்டுக்கலை செத்துட்டார் எல்லாம் ஊரே கூடி ஒலிக்கன சத்தம் போட்டு கத்துறான் ஒப்பாரி வைக்கிறான் எதுக்கு ஊர் மேச்சத்துக்காக ஓ இவர் அவ்வளோ வேண்டிய இருக்குது அவர் மேலே இவ்வளோ பாசம் இருக்குது எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுற ட்ரமேட்டைஸ் பண்ணுற எல்லாம் நடிப்பு நாடகம் ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதுட்டு அவர் உயிரோடு நடந்து போகிற ஒருத்தங்க கூட வணங்கம் போட்டிருக்க மாட்டான் ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்க மாட்டான் ஏன்னா எதா கேட்டால் அவர் எதாவது உதவி கேட்டார்னா அப்படியே திரும்பி போயிடுவான் அவமானப்படுத்திடுவான் இப்போ என்ன பண்ணுறாம நடிக்கிறான் அவர் இறந்த உடனே ஊரெல்லாம் கூடி எல்லாம் அண்ணன் தம்பி மகன் மகள் ஒலிக்கு அழுதுட்டு ஊர் மெச்சுவதற்காக சத்தம் போட்டு அழுது என்ன பண்ணாங்களா சங்கடமான ஒரு வார்த்தையை சொல்ல பேரை நீக்கிட்டாங்களா ஏன்னா அந்த பேரை சொன்னால் யாராவது ஒரு பேர் இருக்கும் அதனால் யார் பேரையும் சொல்ல ஏ இது எட்டுன்னு வச்சுக்கோம் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு நல்லா கவனிங்க நாம் பிறந்து எண்பது வருஷம் வாழ்ந்தோம் நூறு வயது மூன்று இடத்துல நம்ம பேர் கிடையாது நம்ம பேர் இல்லை இப்போ பிறந்த குழந்த பேர் வைக்கிற வரைக்கும் எங்கள் கிராமங்கள்லாம் ஒரு வயசு ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் பேரே வைப்பாங்க இப்பெல்லாம் உடனே நியூமராலஜியில் பேர் வச்சிடறாங்க என் கணித வேற வந்து படாத பாடுபடுத்துது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குழந்த குழந்தை அழுது ஏன் குழந்தை அழுகுது ஏன்னா பேர் வைக்கலன்னும் குழந்தை சாப்பிட்டுச்சா குழந்த தூங்குதா குழந்ததா அடுத்து ஒரு கட்டம் வருது திருமணம் நாலு அன்றைக்கு அவர் ராம்சாமி தாலி கட்டிட்டாரே கேட்க மாட்டேன் மாப்பிள்ளை வந்துட்டாரா மாப்பிள்ளை சாப்பிட்டாரா மா மாப்பி தாலி கட்டிட்டாரா மாப்பிள்ளை எங்கே எப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவர் பேர் சொல்ல மாட்டாங்க மாப்பிள்ளை வந்துட்டாரா மாப்பிள்ளை சாப்பிட்டாரா அப்பயும் பேர் இல்லை கடைசி ஒரு நாள் வரும் பெருங்கோடீஸ்வரர் பெரிய பதவியில் இருந்தார் பெரிய பதவி அவர் பேரை சொல்லி அவர் எப்போ எடுக்க போகிறீங்கன்னா கேட்பாங்க பாடி எப்போ எடுக்க போகிறீங்க ஏன் சாயங்காலம் இல்லையா என்னாச்சு அதில் ஏழு மணி ஆகும்போல இருக்கு பையன் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டுருக்கான் அப்போ நாளைக்குதானா என்ன நாளை வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையா சீக்கிரம் பாடி எடுங்கப்பா ராத்திரிக்குள்ளே ஏமா வச்சுருக்கீங்க நான் தா நாகரிகமாக பாடின்னு சொல்கிறேன் அப்போது பிறந்த பொழுதும் குழந்தை பேர் இல்லை திருமணம் நடக்கிறன்றும் பெயர் இல்லை மாப்பிள்ளை இறந்த பிறகு உங்கள் பேர் இல்லை இதெல்லாம் நான் சொல்கிறதா நினைக்காதீங்க திருமூல ட்ரமடைஸ் பண்ணுறார் ரெண்டாவது அடியே பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு என்ன பண்ணாங்களாம் சார் ஆயிரம் கோடி சேர்த்தார் சார் என்ன பண்ணிடுங்க நீங்கள் ஒரு சின்ன பங்களாவில் அவர் அது வச்சிடலாமில்ல எங்கே கொண்டு போகிறாங்களா அந்த பாட சூரியம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய பல வகையான முட்கள் காடு புதராக இருக்கிற அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போய் இடுகாடு இடப்படுகிற காடு சுடுப்படுவதனாலே சுடுகாடு அதில் கொண்டு அவரை போட்டுட்டு அவ்வளோ பெரியவராச்சே இவ்வளோ நாள் பழகினீங்களே அம்போன்னு போட்டுட்டு பதிச்சுட்டு எல்லாம் திரும்பி நீரிணில் மூழி அந்த நினைப்பே விட்டான் அப்படி ஒருத்தன் இருந்தானே அவனை நினைக்கிறதில்ல என்ன சார் வாழ்க்கை எவ்வளோ ட்ரமடைஸ் பண்ணுறாரு பாருங்கள் ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு எழுதிட்டு அப்படியே நேரில் அப்படியே காட்சிப்படுது இதை நீங்கள் ஒரு காட்சி அது ஒரு ஒரு அரை நேரம் காட்சி ஊரெல்லாம் கூடி நடிக்கிறது தானே ஒலிக்கு எழுதிட்டு பெயரனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு அதோடு நீக்கலையா சு சம்பந்தமில்லாத சூரியன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அதுதான் திருவள்ளுவர் சொன்னார் விக்குள் மேல் வாராமன் நல்வினை செய்யப்படும் நிலையம் செய்யப்படும் நிலையாமதிக்க ஒரு நேரம் வருமா நல்லா பேசுவார் அப்படி இருக்கும் அவ்வளோதான் உயிர் போயிடுச்சு நான் சொல்கிறீங்க திருவள்ளுவர் சொல்கிற நாச்சென்று விக்குள் இழுத்து அப்படி மேற்சென்று நீ சாகிறதுக்கு முன்னே நல்ல விஷயம் நல்வினை செய்து கொஞ்சம் செஞ்சுடு இப்பவே செஞ்சிரு பின்னாடி வருத்தப்படாத இருக்கிறது போல் கொடுத்துடு இடது கை கொடுப்பது வலது கை தெரியாமல் நினச்சா உடனே உதவி செஞ்சிடு பல பேர் நாளைக்கு நாளைக்குன்னுவான் அவ நாளைக்கு நாளைக்கு ஆயிடுவார் அதனால தான் சொன்னார் திருமூலர் சொன்னார் இந்த நிலையாமை முக்கியம் அது நிலையாமையில் நூறு அற்புதமான திருக்குறள் போட்டிருக்கார் திருவள்ளுவர் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருது அப்போ அல்ல பல ஒரு சென்ன நேரம் கூட நாம் அடுத்த நிமிஷம் இருப்போம்னு நமக்கு தெரியாது ஆனால் இவன் என்ன பண்ணுறான் கோடிக்கணக்கான கற்பனை பண்ணுறான் எல்லாரும் கற்பனை எல்லாரும் ராஜாவாயிடணும் எல்லாம் மந்திரி ஆயிடணும் எல்லாரும் கொடியூசர் ஆயிடணும் எல்லாம் ராய் காரில் போகணும் இப்படியே கற்பனையிலேயே வாழ்ந்து செத்து போகிறான் கற்பனையே இன்பம் அனுபவிக்கிறான் கற்பனையிலே துன்பம் அனுபவிக்கிறான் ஒரு சனந்தேன் கூட தான் யார்னு வாழலை நான் சொல்லலை திருவள்ளூர் சொல்கிறார் ஒரு பொழுதும் வாழ்வது அரியார் என்ன பண்ணுறாங்களாம் கோடிக்கணக்கான எண்ணங்களை எண்ணி எண்ணி மாண்டு போகிறார்கள் நிலையாமல் அதிகாரத்தில் வருகிற ஒரு திருக்குறள் ஏன் இடுகாடு தொல்காப்பியர் சொல்கிறார் சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் புறத்தணையில் சொல்கிறார் நல்ல என்ன நச்சுன்னு அப்போ படிக்கிற காலத்தையே மனசில் பயிர் போச்சு அது என்ன சுடுகாட்டுக்கு ஒரு தர தொல்காப்பியம் புறத்தணையில் பலர் செல தான் செல்லா காடு அந்த சுடுகாடு இப்போ எங்கள் ஊர் ஒவ்வொருத்தரும் உங்கள் கற்பனை உங்கள் ஊரில் இருக்கிற சுடுகாட்டில் அந்த சுடுகாடு அங்கே தான் இருக்குது நமக்கு அப்பம்பா அங்கே தான் போச்சார் தாத்தா உப்பாட்டேன் 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 இப்படி ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் சங்ககாலம் வரைக்கும் ஒரு ஒரு நானூறு பேர் இருப்பாங்களா எல்லோரும் அங்கே புதைக்கப்பட்டிருக்காங்க அந்த காடு அங்கே தான் நாங்கள் தான் போயிட்டே இருக்கோம் எத்தனி ராஜா அந்த நாடு அங்கே தானே இருக்குது அந்த அரண்மனை அங்கே தானே இருக்குது அந்த மாளிகை எங்கே தான் இருக்குது சார் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன பண்ணலான்னு தெரியல கோடிக்காரணக்காகவே ஒரே நிலத்தை பட்டா மாற்ற மாட்டா மாத்தான் இவன் பேரில் அவன் பேர் ஒரு நான் பார்த்து என் தலைமையிலே ஒரு இடத்த ஒரு வீட்டை பத்து பேர் மாற்றி விட்டான் ஆனால் அது அங்கேயே தான் இருக்குது அது எங்கேயும் போகலை இவன் மாற்றிக்கிட்டே இருக்கிறான் கவர்மெண்ட்டுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போயிட்டே இருக்குது இப்போ தொல்காப்பீரை பாருங்கள் நான் சொல்லலை தொல்காப்பியர் பலர் செலை போயிட்டே இருக்கான் தான் செல்லா காடு அந்த இடுகாடு அங்கேயே தான் இருக்குது அந்த சுடுகாடு இந்த சுடுகாட்டு வர்ணா நீங்கள் இதில் மணிமேகலையில் பார்க்கணும் ரொம்ப அருமையாக வர்ணிக்கிறார்கள் சங்கிலிருக்கு தான் அதெல்லாம் வர்ணிக்கிறார்கள் அதனால வானும் மண்ணும் ஒரு அருமையான ஒரு சினிமா பாட்டு நான் பேரை சொல்லலை வானும் மண்ணும் கடலும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது இப்படிலாம் இயற்கையில் வானம் பொதுவில் இருக்குது கடல் பொது இப்போ அதை கூட பிரிச்சுக்கிறா போடுது எங்கே கடல் எங்கே ஏரியாது ஆனால் மனுஷன் எங்கே கால் வச்சானோ பட்டா போட்டாயா ஒரு கிரவுண்ட் அதுவும் ரெண்டாயிரத்தி நாலு கூட இல்லை இப்போது ஆயிரத்தி ஐநூறு ஒரு கிரவுண்டு பொண்ணு போட்டாங்க அதனால் பொதுவில் இருப்போம் நிலையாமையே உணர்வோம் உணர்ந்து உணர்ந்து உயிதி பெறுவோம் இறையருளை பெறுவோம் அனைவருக்கும் வணக்கம்